டிஃப்ரெண்டான மூவிஸ் பார்க்கறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்க எல்லாருக்கும் பிடிச்ச டிஃப்ரெண்டான மூவிஸை உங்ககிட்ட தேடி தேடி கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த ஷோ. ஸோ வெல்கம் டு திரைக்களம் வித் மீ நந்தினி பிரயாக். லாஸ்ட் 2-3 வருஷமாகவே இந்தியாவில் அனிமிக்கான ஃபேன் பேஸும் அனிமி மூவிஸ் பார்க்குறவங்களோட ஆடியன்ஸோட எண்ணிக்கையுமே ரொம்பவே அதிகமாயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மூவி தான். இந்தியா வான்ஸ் அனிமி அப்படின்ற ஹேஷ்டேக்ல இந்தியன் அனிமி ஃபேன்ஸோட பல நாள் காத்திருப்புக்கான பதிலாக ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் அனிமி மூவி இதுதான். லவ்வுக்காக ஒருத்தன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியும்? கிட்டார் எடுத்துகிட்டு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போக முடியும், இல்லை லண்டன்லேருந்து நம்ம உள்ள சின்ன கிராமத்துக்கு எங்கேயாவது வந்து விவசாயம் பண்ண முடியும், இல்லை உயிர் எடுக்க முடியும், இல்லை உயிரை கொடுக்க முடியும். ஆனால் நம்ம படத்தோட ஹீரோ அவரோட லவ்வுக்காக டோக்கியோ மாதிரி ஒரு பெரிய சிட்டியே மழை வெள்ளத்தில் மூழ்கடிச்சிருக்காரு. லவ்வோட டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸை வெர்சடைல் நரேஷன் மூலமாக சொல்கிறதுல நம்ம ஊர்ல எப்படி மணிரத்னமோ அதே மாதிரி ஜப்பான்ல மக்காட்டோ ஷிங்காய சொல்லலாம். அவரோட டைரக்ஷன்ல 2019 ரிலீஸ் ஆன ஃபேண்டசி லவ் டிராமா மூவி தான் இந்த வெதரிங் வித் யூ. இப்போ நம்ம படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஒடாக்கா அப்படின்ற ஒரு பையன் வந்து வீட்டை விட்டு கப்பலில் தப்பிச்சு டோக்கியோ அப்படின்ற சிட்டிக்கு வந்துடுறான். ஸோ இப்போ என்னன்னா அவன் வந்து வர கப்பல் வந்து ஒரு பெரிய புயலில் வந்து மாட்டிக்குது. அந்த கப்பல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு சுகா அப்படின்றவர் வந்து நம்ம ஒடாக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஒடாக்கா வந்து டோக்கியோவுக்கு வந்ததுக்கப்புறமா நிறையா வேலையை தேடி அவர் அலைஞ்சிட்ருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்படி ஒரு டைமில் தான் வந்து ஹீனா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து ஒரு கடையில் பார்க்குறாரு. ஹீனா வந்து அவங்களுக்கு நம்ம ஒடாக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லா விதத்துலேயுமே. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்படியே இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மலருது. நம்ம சுகா வந்து நம்ம ஒடாக்காவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் வச்சிருக்கிற ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து வேலையும் போட்டு கொடுக்குறாரு. இப்போ ஒடாக்கா கையில் வந்து ஒரு கன் கிடைக்குது. ஒடாக்கா வந்து அந்த கன்னை வந்து ஒழிச்சு வச்சுட்டு இருக்காரு. இப்போ டோக்கியோவில் வந்து வெதர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மாறிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி வந்து சுகா வந்து அவர் பத்திரிக்கையில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரிசர்ச் பண்ணுறப்ப தான் அவருக்கு தெரிய வருது சன்ஷைன் கேர்ள் அப்படின்ற ஒரு பழங்கால கதை பற்றி அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ ஹீனா ஒர்க் பண்ணுற ஷாப்போட ஓனர் வந்து நம்ம ஹீனாவை வந்து அராஸ் பண்ணுறதை வந்து ஒடாக்கோ வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அந்த ஷாப்போட ஓனர் வந்து நம்ம ஒடாக்கோவையும் வந்து அடிச்சுடுறாரு. ஸோ அவரை வழியே இல்லாமல் துப்பாக்கி எடுத்து சுடுறனால நம்ம ஓனர் வந்து பயந்துட்டு ஓடிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சு ஒரு அபேண்டன் பில்டிங்க்கு வந்து ப்ரூஃப் டாப்க்கு அங்கே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் ஹீனா வந்து சொல்கிறாங்க நான் தான் சன்ஷைன் கேர்ள் அப்படின்ட்டு. அவங்களோட பவர்ஸ் பற்றி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கேட்ட ஹீரோ திடீர்னு ஷாக் ஆகிறாரு. ஆனாலும் இதை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற யோசனையும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கிளைமேட்ஸை வந்து மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸும் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த பாயிண்ட்ல தான் வந்து நம்ம ஒடாக்கோவை தேடி போலீஸ் வந்து வராங்க. நம்ம ஹீரோயின் ஹீனாவும் அவங்க தம்பியும் கார்டியன் இல்லாமல் தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து ஹீனாவோட தம்பியை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து வராங்க. ஸோ இதனால நம்ம ஒடாக்கோ ஹீனா அண்ட் ஹீனாவோட தம்பி மூணு பேருமே வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போதான் நம்ம ஒடாக்கோவுக்கு வந்து தெரிய வருது ஹீனா எப்பெல்லாம் அவங்க பவரை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக மாறிட்டு வராங்க அப்படின்றது. ஸோ இந்த நெக்ஸ்ட் டேவே வந்து நம்ம ஹீனா வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அதே நாளே வந்து நம்ம ஹீரோ வந்து போலீஸ்கிட்டையும் மாட்டிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீனா வந்து எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க திருப்பி வந்தாங்களா, டோக்கியோவில் இருக்கிற வெதர் எல்லாமே வந்து அந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற அந்த வெதர் கண்டிஷன்ஸ் வந்து சரியாயிடுச்சா, ஒடாக்கோ ஹீனாவோட காதல் சேர்ந்துச்சா, இயற்கையை மிஞ்சின அந்த காதல் காவியம் தான் இந்த பேலன்ஸ் கதையே. அனிமி படத்தோட விஷுவல் பற்றி வார்த்தையில் சொல்லவே முடியாது. சொல்லப்போனால் மக்காட்டோ ஷிங்காய் வந்து என்விரான்மெண்ட்டை வச்சு அவ்வளோ அழகாக கதை சொல்லக்கூடியவர். லாங்கில் பெய்கிற ரெயின் ஷாட்ஸாக இருக்கட்டும், ஹீரோயின் ப்ரே பண்ணுற ஷாட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக விஷுவலாக நம்ம கொடுத்துருக்காங்க. கண்ணை சொக்க வைக்கிறதுனே சொல்லலாம். இந்த படத்தோட ஒரிஜினல் ஜாப்பனீஸ் நேம் என்னென்னா டெங்கி நோக்கோ, அப்படின்னா வெதர் ஸ்டைல்னு அர்த்தம்.
இந்த மூவி வெறும் 11 மில்லியன் டாலர் செலவில் எடுத்திருக்காங்க, ஆனால் வேர்ல்ட் வைட் 192 மில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. எப்படி லோகேஷ் வந்து விக்ரம் படத்தில் கைதியில் இருக்க கேரக்டர்ஸை வந்து வச்சு கனெக்ட் பண்ணாரோ, அதே மாதிரி நம்ம மக்கட்டோ ஷிங்காயும் வந்து அவரோட பழைய படமான யுவர் நேமில் இருக்கிற டாக்கி அண்ட் மிட்சுவா அந்த ரெண்டு கேரக்டருமே பக்காவாக இந்த மூவிலையும் கேமியோ ரோலுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாரு. லாஜிக்கே இல்லாம ஒரு மேஜிக்கல் லவ் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவி நீங்க பார்க்கலாம். ஸோ அனிமி மாதிரியான பொம்மை படம்லாம் யாரா பாப்பா அப்படின்னு நினைக்கிற நீங்க கூட இந்த மூவி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த மூவியை நீங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர் படத்தோட நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். திஸ் இஸ் நந்தினி பிரயாக் சைனிங் ஆஃப்.